ஓம் தேவாநாம் சரிஷீந்ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரு லோகேசம் தம் நமாமி ப்ரகஸ்பதிம் சுராச்சாரியாய வித்மஹேஸ்வரஸ்ரேஷ்டாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து சிவம் டிவி வியூஎஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜீவ் சிவம் பேசுகிறேன் இருபத்தி ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது செவ்வாய் அதிகாலை மூணு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்தில் குரு பகவான் விருச்சிகராசிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த குரு பயிற்சியை முன்னிட்டு பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் குரு பார்வையால் என்னென்ன நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது மட்டும் இந்த வீடியோ உள்ள பார்க்கலாம் குரு பகவான் பூர்ண சுபகாரகர் அதனால் அவர் எல்லாருக்குமே நன்மைகளை செய்வார் குரு இருக்க இடத்த விட பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலம் அதிகம் சொல்வார்கள் அந்த குரு பார்வையால் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்குமே என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது எது நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு அலவுன்ஸ்மெண்ட் குரு முன்னிட்டு குரு யாகமானது நடைபெற இருக்கின்றது நம்ம சிவாலயத்தில் நான் முன்னிருந்து அந்த நிகழ்ச்சியை செய்ய போகிறேன் நம்மளுடைய வியூவர்ஸ் அனைவரும் அதில் கலந்துக்கலாம் குரு பயிற்சி யாகத்தில் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் கடகம் கன்னி துலாம் தனுசு மகரம் மீனம் சுபப்பலன்களை பறக்கக்கூடிய ராசி என்பர்கள் மேஷம் மிதுனம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் பூஜையில் கலந்துக்க விருப்பமுள்ள அன்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் மெ வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ அல்லது ஃபோன் பண்ணியோ விவரங்களையெல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பேரில் பூஜை பண்ணி பிரசாதங்கள்லாம் அனுப்பிச்சி வைப்போம் மேஷராசி என்பர்களுக்கு குரு பகவான் என்னென்ன நல்லது பண்ணுவார் அதிவேகம் ஆற்றல் உடல் தெம்பு மற்றும் உற்சாகம் இதெல்லாம் வந்து அதிகப்படுத்தி கொடுப்பார் மனதளவில் சந்தோஷத்தை கொடுப்பார் இந்த நேரத்தை சரியாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வளர்ச்சியை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது அதற்கு முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் என்னென்னா உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய மந்தமான சோம்பலான அந்த அணுகுமுறையை முதல்ல தூக்கி எறிஞ்சிடணும் இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்களுடைய லைஃப் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கும் அபாரமான வளர்ச்சியானது குரு பகவான் அனுகிரம் என்பார் முயற்சி செய்தால் உத்தியோகம் நல்லபடியாக அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அசுர வளர்ச்சியானது உண்டாகும் ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு பகவான் அவருடைய பார்வையால் என்னென்ன நல்லது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா பணம் பல வழிகளில் வந்து சேரத்துக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் நீங்கள் இருக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த சுப நிகழ்ச்சிகளை நடத்தி தருவார் உடல் உபாதைகள் இதனால் கஷ்டப்பட்டிருந்தவங்களுக்கு உடல் உபாதைகள்லாம் சுகப்படுத்தி கொடுப்பார் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிருந்த வண்டி வீடு வாகனம் அப்படின்னு வாங்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இது இருக்கும் அதே நேரத்தில் சுபவிரயத்தையும் ஆடம்பர செலவையும் உங்களால் தவிர்க்க முடியாது அதில் கவனமாக இருந்தால் நல்லது மிதுனராசி என்பவர்களுக்கு குரு பகவான் அவருடைய பார்வையால் என்னென்ன நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல உடல் மற்றும் மன உற்சாகம் கொடுப்பார் புது பொலிவு வயசில் ஒரு பத்து வயசு குறைஞ்சா எப்படி ஒரு இளமைத்தன்மை இருக்குமோ அது போல் ஒரு தெம்பு அதெல்லாம் இருந்து மனம் தெளிவாக இருக்கும் கேட்ட இடத்துல கேட்ட நேரத்தில் உங்களுக்கு தேவையான உதவி மற்றும் பண உதவி இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் மிதுன ராசிக்காரங்க எப்போதுமே சக்திக்கு மீறிய கடன்களை தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் ஏன்னா நண்பர்கள் உதவி கைமேல் கை கொடுக்கும் ஆனால் அதே சில நேரத்தில் பிரச்சனையாகவும் முடிஞ்சிடும் அதனால் தேவையான அளவுக்கு தேவையான உதவிகளை வாங்கிக்குங்க சிறு தூர பிரயாணம் வந்து நல்ல பலன்களை தரும் உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு நல்ல ஒரு காலமாக இந்த குரு பகவான் அவங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பார் கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால் குரு பார்வையினால் என்னென்ன நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் குடும்பத்தில் அனைத்து குதூகங்களும் நடைபெறும் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த அனைத்து குடும்ப நிகழ்வுகளும் சுப விரைம் ஏற்பட்டு சுப விரயனால் கல்யாணம் கிரகப்பிரவேசம் காதுகுத்தல் போன்ற செலவு எல்லாம் ஏற்பட்டு சந்தோஷமாக நடக்கும் வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவர்களுடைய தாத்தா பாட்டி இவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் மூதாதர்களுடைய ஆசைகளோடு நீண்ட நாளையே கோவில் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் நிறைவேற்றிங்க தந்தையோடைய உடல் நலம் வந்து வளர்ச்சி சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஆசிர்வாதத்தை குரு பகவான் கொடுப்பார் சிம்மராசு என்பவர்களுக்கு குரு பார்வையால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன் உடல் அதோடைய தன் மனசு எல்லாமே நலம் பெற மிகவும் ஆசீர்வாதம் கொடுத்து உங்களை ரொம்ப சுறுசுறுப்பாக்கி விட்டுருவார் குரு பகவான் நல்ல முடிவுகள் தனக்கு சாதகமான முடிவுகள் எதிர்கால வளர்ச்சிக்கான சரியான முடிவுகள் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் மிக அதிகமான பண வரவுகள் நல்ல லாபகரமான முடிவுகள் புதிய வியாபாரம் நிமித்தமான வரவுகள் போன்ற எல்லா நிகழ்வுகளையும் நீங்களே நினச்சாலும் தவிர்க்க முடியாது அந்தளவுக்கு குரு பகவான் ஆசீர்வாதம் பண்ண போகிறார் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு வேலைவாய்ப்பு வெளிநாடு வியாபாரம் இதெல்லாமே நீங்கும் வணங்கும் இஷ்ட தெய்வத்தின் அனுகூலத்தாலும் குரு பகவான் நூறு சதவீதம் கைகூடும் நிறைவேறும் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரு பார்வையால் என்னென்ன நல்ல பலங்கை அருள்வார் அப்படின்னு பார்க்கலாம் அனைத்து மனச்சோர்வு திருஷ்டி எதிராளிகளின் பொறாமை பொச்சரிப்பு உடல் சோர்வு உடல் உபாதைகள் இதெல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் மேலும் ராசிக்கு தொழில் மேன்மை அடையும் தொழில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த இந்த வேலை அல்லது தொழில் அல்லது கான்ட்ராக்ட் இல்லை ஒரு புதிய ஒப்பந்தம் இதெல்லாமே தெய்வ அனுகூலத்தாலும் குரு பகவானோடைய ஆசீர்வாதத்தாலும் அதிர்ஷ்டத்தாலும் உங்களுக்கு சிறப்பாக நிறைவேறி வரும் துளாராசி என்பவர்களுக்கு இந்த குரு பார்வை என்னென்ன நல்ல பலன்களை அருளும் அப்படின்னு பார்க்கலாம் வாழ்க்கை துணைவர் உடல் நலம் மற்றும் வளர்ச்சி நன்றாக இருக்கும் சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு வாசல் தேடி வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக காத்திருந்த சுப நிகழ்ச்சிகள் நடந்தே தீரும் புன பணப்பழக்கங்கள் நல்ல எதிர்பார்த்த வகையில் அமையும் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் கணவன் மனைவி அவங்க பிரிந்து இருந்தாங்கன்னா அந்த ராசிக்காரங்க அவங்கெல்லாம் ஒன்று சேர்கிறதுக்கு இது ஒரு நல்ல நேரம் நெடுநாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு பாக்கியமும் இந்த குரு பார்வையினால் உண்டாகும் ருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த குரு பார்வையினால் என்னென்ன நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் ஆறு எட்டு பத்தாம் இடத்திற்கு பார்வைகளை செலுத்துகின்றார் விருச்சிகத்துக்கு குரு ஒருவர் மட்டுமே நல்லவர் பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து அந்த இரண்டாவது வீட்டிற்கு வருகிறார் அதனால் பவர்ஃபுல்லான ஏழரசனையும் முடியப் போகுது அதனால் கேட்கணுமா அப்படின்னா கேட்கவே வேண்டாம் தன்னால் என்னென்னலாம் நல்லது செய்ய முடியுமோ எல்லா நல்லதையும் அந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு அல்லது லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் செய்திருவார் உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதெல்லாம் திருச்செந்தூர் முருகன் பெருமான் சுவாமிகிட்டே வேண்டிங்க நீங்கள் வேண்டுவது அனைத்தும் தருவார் உங்கள் உத்தியோகம் அதில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உங்கள் அறிவுக்கேற்ற அல்லது படிப்புக்கேற்ற அனுபவத்திற்கு ஏற்ற திறமைக்கேற்ற ஒரு மாற்றம் நடந்து தீரும் நல்ல வேலை வாய்ப்பு அமையும் இப்போது விட்டால் இந்த நல்ல காலமும் நேரமும் மீண்டும் அமைய ரொம்ப நாள் ஆகிடும் அதனால் விருச்சிகத்திற்கு மட்டும் குருவானவர் ஐந்து ஒம்பது இரண்டாம் இடத்தில் வந்தால் நல்லது செய்வார் போல் எந்த இடத்திலும் செய்ய மாட்டார் ஒரு நல்ல நிகழ்விற்கு கடன் கிடைக்கும் நமக்கு பிடி பிடிக்காதவர்கள் பிரிந்தவர்கள் எதிராளிகள் கூட மீண்டும் நட்பு பாராட்டி வந்து சேர்ந்துவார் உடலுக்கும் உழைப்புக்கும் ஐம்பது சதவீதம் சமமாக நேர காலம் முக்கியத்துவம் கண்காணிப்பு எப்படி வேண்டுமானும் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதை கொடுத்தே ஆக வேண்டும் ஏனெனில் இந்த ஒரு வருடத்தை வீணாக்கக்கூடாது அதற்கு உடலும் உதவ வேண்டும் தொழில் உத்தியோகம் வெளிநாடு சென்று செய்யக்கூடிய வியாபாரம் உயர் பதவி விரும்பிய உணவு அபரிமிதமான வருமானம் சாப்பிடக்கூட நேரம் இல்லாத நமக்கு பிடித்தமான உத்தியோகம் அதனால் வரும் வருமானம் சந்தோஷம் அனைத்தும் அள்ளி கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்கும் தனுஷ் ராசி என்பவர்களுக்கு குரு பார்வையால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் குரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பயப்படுத்தவில்லை குரு பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது என்ற பரிபூர்ண அதி முக்கியமான இடங்களில் படுறதுனால அனைத்து சுப நிகழ்வுகளும் திருமணம் குழந்தை பேரு மூதாது ராசிகள் அரவணைப்பு இதெல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே நேரத்தில் தனுசு ராசி குரு பகவானுக்கு சொந்த வீடு ஆட்சி வீடு அதனால் நன்மையே செய்வார் பிரயாணம் இது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது வெளியூர் சென்று வெளிநாடு சென்று வியாபாரம் செய்கிறது தொழில் பண்ணுறது அனைத்தும் மனதிற்கு ஏற்றபடி நடக்கும் நல்ல வாழ்க்கை துணை வருகை அப்படின்றது ஏற்படும் அதாவது கல்யாண ஆவாதங்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைவாங்க அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் பார்ட்னரும் அமைவாங்க புதிய தொழில் ஒப்பந்தம் அப்படின்றதும் உண்டாகும் உங்கள் தந்தைக்கும் உங்கள் தந்தையால் உங்களுக்கும் சகல சௌபாகியங்களும் இந்த குரு பகவான் ஆசீர்வாதம் கொடுப்பார் மகர ராசி என்பவர்களுக்கு குரு பார்வையால் என்னென்ன நன்மையான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சுப விரயம் பன்னெண்டாவது இடம் அப்படின்னு சொல்லுவாங்க விரயம் விரயம்னா செலவு அதே நேரத்தில் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எல்லா சுகங்களும் நீங்கள் இந்த அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏன்னால் இப்போ தான் உங்களுக்கு புதுசாக வண்டி வாங்கணும்னு தோணும் வீடு வாங்கணும்னு தோணும் பெரிய எஜுகேஷனில் சேர்ந்து பெரிய காலேஜில் படிக்கணும் தோணும் நல்ல உறவுகளுக்கு கல்யாணம் பண்ணி இயக்கணும் தோணும் இதெல்லாமே வந்து சுப விரயம் இந்த மாதிரி செலவுகளை கொடுப்பார் ஒருவருக்கு தன் தாயிடம் இருந்து கிடைக்கும் தூய அன்பு போன்ற சுகத்தையும் ஒரு நிறைவையும் தரும் ஒரு காலகட்டமாக இந்த குரு பகவானுடைய ஆசிர்வாதம் இருக்கும் எப்படி நம்ம தாயை ஆரவணிப்பாங்களோ அதுபோல் குரு பகவானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு நன்மையாகவே நல்ல பலன்களை செய்வார் நேரடியாக கல்யாணத்திற்கு காத்திருக்கும் ஆண்கள் பெண்களுக்கு திருமணம் நடைபெறும் ஜென்மகுரு ஏழரசனியின் தாக்கத்தை குறைத்தாலும் தினசரி பூஜை செய்கிறப்போ விஷ்ணு பகவானை தரிசனம் பண்ணுறதும் விஷ்ணு சகசன உங்களை கேட்குறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த குரு பார்வை என்னென்ன பலன்களை தருது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாம் வீட்டுக்குரிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் வெகு நாட்களாக எல்லா வளங்களும் இருந்தும் அப்பரிமிதமான வருமானம் இருந்தும் நல்ல செல்வ வளமும் இருந்தும் வீட்டில் கல்யாணம் கூடி வராமல் இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்போது நூறு சதவீதம் கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பானது உண்டாகும் உங்கள் அதி தீவிர முயற்சியிலும் கவனத்திலும் இதில் இருக்கட்டும் அதனால் இதுக்காக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆகிடும் அதே போல் தனக்கு குழந்தை இல்லைன்னு நினைக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த குரு பகவான் ஆசீர்வாதம் பண்ணுவார் அந்த குழந்தை பாக்யம் கிடைக்கிறதுக்கு முருகப்பெருமானுடைய அருளும் கூட தேவைப்படுது அப்படின்றதுனால ஸ்கந்தசஷ்டி வருகின்றது அதுலேயும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் கிட்டும்னு பழமொழி இருக்குது அதாவது சட்டியில் இருந்தால் தானே பயில இருக்கும் அப்படின்னு அது பார்த்து சொல்லுவாங்க அதுக்கு உண்மை விளக்கம் என்னென்னா சஷ்டி திதில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் கரு தரிக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள் அதே போல் கல்யாண வயசில் மகள் மற்றும் மகன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம் சுபவேதியம் மூலம் திருமணம் நடக்க ஒரு வாய்ப்பாக இந்த குரு பேர்ச்சி அமையும் இந்த குரு கும்பத்திற்கு நல்லது என்றால் ஒரு பெற்றோருக்கு தன் வருமானம் தன் குழந்தைகளின் திருமணம் அவர்களின் குழந்தை பேர் மற்றும் தன் குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு வீடு இவை அனைத்தும் இந்த குரு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணிடுவார் மீனராசி என்பவர்களுக்கு குரு பார்வையால் என்னென்ன விதமான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வருமானம் மடை திறந்த வெள்ளம் போல வந்து குவியும் சரியான வாய்க்கால் வடித்து அதை நல்ல முறையில் சேமிக்காவிட்டால் இதுதான் இனிமேல் நம் வாழ்க்கை பாதை என்று நினைத்து வந்த பணத்தை ஊதாரித்தனமாக செலவழித்தாலோ உதாசீனப்படுத்தினாலோ அல்லது மேன்மேலும் கடன் வாங்கி முதலீடு செய்து பெரும் பணம் பார்க்கலாம் என்று இறங்கினாலோ அதில் பாதாளம் காத்திருக்கின்றது இதுக்கு என்ன அர்த்தம்னா நிறைய காசு வரும் அதை கரெக்டான முறையில் செலவு பண்ணுங்கள் சிக்கனமாக செலவு பண்ணிட்டு மீதி சேமிச்சுவைங்க இன்னும் நிறைய காசு வருதுன்ற என்று மேலும் கடன் வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி ராங் ரூட்லேருந்து போய் விட்டோம் அப்படின்றது ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் குரு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதில் கவனமாக இருக்கிறது நல்லது இது வந்து உங்களை பயன்படுத்துறதுக்காக சொல்கிறது இல்லை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக சொல்கிறது அதே நேரத்தில் உங்களுக்கு மூதாதிரிகள் ஆசை அரவணைப்பு தெய்வ கடாட்சம் குழந்தைகளின் வளர்ச்சி அவர்களுடைய ஆரோக்கியம் மற்றும் திறன் அனைத்தும் உங்களை குரு பகவானோட ஆசிர்வாதம் மகிழ்விக்கும் கேட்ட இடத்துல எல்லா கடனும் கிடைக்கும் நல்ல உத்தியோகம் இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாமே உண்டு ஹெல்த்து நல்லா அந்த பிரச்சனைகள் ஹெல்த் பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல ஆரோக்கியமாக சிறப்பாக இருப்பீங்க இந்த குரு பெயர் பயிற்சியினால் குரு பார்வையால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் இப்பொழுது குரு பார்வையால் என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத நல்ல பலன்கள் வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இந்த தகவலை நீங்களும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் செய்து பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்